புதுமை இலக்கிய தென்றல் எனும் நமது கழகத்தினுடைய சார்பு அமைப்பின் சார்பில் இன்றைய தினம் நடக்கின்ற 948வது நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் துரைராஜ் அவர்களே, என்னை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி நல்லது ஒரு வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர் அன்பு இளவல் பாவலர் மீனாட்சிந்தர்ம அவர்களே, எனக்கு காணொளி வாயிலாக அறிமுகமான அன்பு தோழர் தாமோதரன் அவர்களே, அவர்கள் நடத்திய 181வது நிகழ்ச்சி, 1000 தாண்டி போயிட்டாங்க, 181வது நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நான் ஐயாவை பற்றி ஒரு நிகழ்ச்சியை அவர்களுக்கு செய்து கொடுத்தேன். மற்றும் எனக்கு அறிமுகம் இன்றைக்கு அறிமுகமான தற்சமயம் அறிமுகமாக இருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன், நான் உரையாளன் அல்ல. நான் வனத்துறையில் விலங்குகளோடும் மரங்களோடும் பழகி வந்தவன். பறவைகள் மொழி தெரியும், விலங்குகளுடைய மொழி புரியும், மரங்கள் பேசுகின்ற தென்றலில் அது காட்டுகின்ற செய்களெல்லாம் நான் அறிந்தவன். ஆனால் மனிதர்களோடு பேசுவதற்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகம். அந்த பயத்தின் காரணமாகத்தான் பெரியாரை நான் துணை கொண்டேன். பெரியாரை நான் 18 வயதில் ஒரு மாணவனாக 1970 என்று கருதுகிறேன், தேவகோட்டை நகரில் ஒரு மிகப்பெரிய விழாவில் ஐயா அவர்களை நான் முதன் முதலாக சந்தித்தேன். நான் கிராமத்திலிருந்து வந்தவன். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அதை அவர்கள் பாசைகள் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாக்கியம். ஐயாவோடு சேர்ந்து 3.5 மணி நேரம் அவருடைய மெத்தையிலேயே உட்கார்ந்து நாடகம் பார்த்தவன் நான். காரைக்குடையில் தீ பரவட்டும் நாடகம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த நிகழ்வில் ஐயா எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானி, எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த புலமை மிக்க ஒரு மாபெரும் அறிஞன், அதையெல்லாம் தாண்டி எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதாபிமானி என்பதை அந்த நிகழ்வில் நான் பார்த்தேன். 2 நிகழ்வுகளை சொல்லிவிட்டு நான் முதலில் பிறகு நம்முடைய வழங்கப்பட்ட தலைப்புக்குள் செல்லுவோம். முதலாவதாக, ஐயா அவர்கள் தேவகோட்டை கூட்டத்தை முடித்துவிட்டு மறுநாள் பரமக்குடியில் நடைபெற்ற பார்க்க மகளா என்ற ஒரு ஜாதி சங்க மகா நாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் புறப்பட்டுச் செல்ல வேண்டும். கூட வந்திருப்பவர் அம்மா மணியம்மையார் அவர்களும், உண்மையினுடைய அப்போதைய ஆசிரியர் ஐயா புலவர் இமயவரம்பனார் அவர்களும், இன்னும் சில உதவியாளர்கள்லாம் வந்திருந்தார்கள். ஒரு பசுமையான நினைவாக இன்றைக்கும் நான் அடிக்கடி எடுத்து பார்த்துக் கொள்வதுண்டு. தத்துவ விளக்கம் என்று ஒரு சிறு நூல், விலை 25 காசுகள் மட்டும்தான். ஆனால் அதில் கையெழுத்து போடுவதற்கு ஐயா 25 காசுகள் வாங்கினார். ஆட்டோகிராஃப் என்று சொல்கிறோமே, அந்த கையெழுத்து. இப்பொழுதும் நான் என்னுடைய நிலங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த உரிமை சம்பந்தப்பட்ட பொருள்களோடு அதை நான் வைத்திருக்கிறேன். அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் அதை நான் என்னுடைய நூலகத்தில் வைத்திருப்பதில்லை. காரணம் என்றால், அது மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக கருதுகிறேன். அந்த கையெழுத்து வாங்குவதற்கு கையெழுத்து கேட்கிற போது, ஏப்பா இமய வரம்பா, இந்த பையன் 20 காசு கொடுத்துட்டானான்னு கேட்டார். அப்பொழுது நான், அது எனக்கு கேலியாக தெரிந்தது. ஒரு 25 வயதாவுக்கு நம்ப மாட்டேங்கிறார் இவ்வளவு பெரிய முதியவர் அப்படி என்று வருகிறேன். ஏனென்றால் வயது 18 ஆகியதை ஒழிய பக்குவம் இல்லாத ஒரு வயது. அதில் நான் கிராமத்தை சார்ந்தவன். மறுநாள் அவருக்கு தங்கியிருந்தால் காலையில் நாங்கள் எப்பொழுது எங்களுடைய கமலம் செல்லத்துறை என்று அம்மா இருந்தாங்க, இப்போ தசமத்துறை இருந்தாங்க. அவங்க கணவர் வந்து தாசில்தார், அப்பொழுது அவர் பணியில் இருக்கார். அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். சொன்னா சிரிப்பீர்கள், இத்திலியும் ஆட்டுக்கறி, அது ஈரலோடு கொண்டு போய் கொடுத்து அம்மா மணியம்மா அவங்க வந்து ஐயாவுக்கு வைக்கிறாங்க. 2 இட்லி சாப்பிட்றாரு. வாங்கி ஈரலை நல்லா வறுத்து நல்ல சுவையாக சமைச்சிருந்தாலும் சாப்பிட்றாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரமாக பக்கத்து அறைக்குள்ளே போனாங்க. அப்போ முசாஃபரி பங்களா என்று சொல்வார்கள் அல்லவா, விருந்தினர் மாளிகை, அதில் தங்கியிருந்தார். அது இப்பொழுது நகராட்சி ஆணையாருடைய இல்லமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்பொழுது அந்த அம்மா உள்ளே போனாங்க, நான் தான் பக்கத்தில் நின்னேன். ஏன்பா, 100 இட்லி எடுத்து வைப்பா அப்படின்னாங்க.
எனக்கு இது தெரியாது, அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறது, இரண்டு இட்லிக்குமே சாப்பிடக்கூடாது என்று மருத்துவருடைய கட்டளை என்பதெல்லாம் மீறி ஒரு இட்லி எடுப்பானாரா? நானும் ஐயாவுக்கு ஒரு இட்லி வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறதேன்னு எடுக்க போனவன் டக்குனு அந்த கையை எப்படி பிடிச்சாங்க, சாப்பிட விட மாட்டாங்களே, இதாம்மா கேட்கறது, இது தப்பா கேட்டது, சாப்பிட விட மாட்டாங்க. எனக்கு அது ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு திரைப்படம் பார்ப்பது போட்டிருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவர் மாநாட்டுக்கு புறப்படுகிறார். புறப்படும் போது அவருடைய அந்த சின்ன டைரி ஒன்று இருக்கும், தூக்கிட்ட அதில் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க, நல்ல மொத்தையாக இருக்கும். அந்த டைரியை அந்த தலையணிக்கு கீழே படுக்கையில் வச்சுட்டு புறப்பட்டாங்க. ஏற்கனவே நம்ம இந்த கேளுடைய வாசல் தூரத்துக்கு போயாச்சு வண்டி. திருப்பி வண்டி அப்படியே ரிவர்ஸில் வருது, நாங்கள் சைக்கிள் எடுத்து புறப்பட போகிறோம். புறப்பட போகும்போது ஓடி வர்றேன், இன்னும் வண்டி திரும்புதுன்னு இந்த டைரி ஒன்றுப்பா வச்சுட்டாரு அப்படின்னு இமயவரம் ஐயா தான் சொல்கிறாங்க. போய் பார்த்தா டைரி இருக்குது, எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது, என் வாழ்க்கையில் இப்பொழுது நினைத்தாலும் உணர்ச்சி மெல்லிடுகிறது. அவ்வளவு பெரிய தலைவருக்கும் தலைவரான தலைவர் எந்திரிச்சு என்ன நன்றிங்க ஐயானார், இது வாழ்க்கையில் எனக்கு வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய இன்பம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சொல்கிறதா பாரத ரத்னா பட்டம் கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த நன்றி, ஐயாவின் வாயால் நன்றி கிடைச்சுன்னு சொல்லுவது. என்னை அடிக்கடி குத்தி கட்டுவாங்க என் நண்பர்கள் எல்லாம், அது ஒரு வாய்ப்புடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் சொல்லணும், ஓம்பாசல் எடுத்துன்னு சொல்லுவோம், ஓம்பா உன் பிள்ளைங்கள சொல்கிறது அதிர்ஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த மாதிரி இருந்த அமைப்பிற்கு ஒரு நாடகம் பார்த்தேன் காரைக்குடியில் தான், அப்படி அண்ணன் திராவிடமணி அவர்கள் பொறுப்பில் இருந்த காலம் அது, அந்த அப்பா என்ஆர் சாமி அவர்கள் நாடகத்தில் தீ பரவட்டும் என்ற நாடகம். அந்த நாடகத்தில் வேறு என்னன்னா ஒரு ராஜாசி மாதிரி ஒரு கேரக்டர், அதில் தூக்கில் போடுவாங்க அந்த நாடகத்தில் கடைசியில் தீ பரவட்டு வந்து தூக்கில் போடுவாங்க காட்சி, அப்படியே அந்த கூட்டம் கைதட்டி ரசிக்கிறது. அப்போ ஐயா கேட்குறாங்க, ஏன்னா அவர் நாடகத்தை பார்க்கல, ஏதோ ஒரு கூலக்கண்ணாடி மாதிரி வச்சு இப்படி படிச்சுருக்கார். இந்த காட்சி வருகிற போது ஏகப்பட்ட கரவழியலினுடைய வேகத்தில் அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா இந்த ராஜாஜியை தூக்கில் போடுறாங்க, எங்களுக்கு அந்த வயது பத்தாது இல்லையா, தூக்கலாம் பக்கத்தில் தான் ஐயா உட்காந்துருந்தார் என்ஆர் சாமி, நிறுத்தடா, இந்த ஒரே வார்த்தை, யாரை தூக்கு போடுறது, யாரை என்னுடைய என்னடா கதை எழுதியிருக்கீங்க, நிறுத்துங்கடாங்க, அந்த பாதி கழுத்தை போட்டு இந்த கழுத்தில் பட்டியெல்லாம் மாட்டி இழுக்கிறதுக்குள்ள பாதிக்கு போயிட்டுருக்கு, ஏன்னா அந்த கயிறு தாங்காத அளவுக்கு நாடக பட்டியில் செட்டப் பண்ணும்போது சரியாக வராது இல்லையா, நிறுத்தடான்னு சொல்லிட்டு என்ன சாமி என்ன விளையாட்டுது, யாரை தூக்கில் விட கணக்கு இல்லையா, ராஜாசியை பற்றி கேரக்டர் அப்படியெல்லாம் செய்யலாமா, நீ என்ன என்ன நாடகம் எழுதியிருக்கேன்னு சத்தம் போட்டு கோபத்தின் உச்சத்தையும் பார்த்தேன், நந்தியர்களையும் பார்த்தேன். ஒரு அந்த திருச்சி ஆதரவற்ற குழந்தைகள்லேருந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருந்தார், ஏன்னா அந்த மலர் கிரீடம் அது இதெல்லாம் கொடுத்தோம் ரொம்ப. அப்போ அந்த மலர் கிரீடத்தை அந்த பொண்ணு அந்த கூட்டிகிட்டு வந்த குழந்தை சொன்னது, தாத்தா என் தலையில் வைக்க சொல்லணும், இந்த அந்த தலையெடுத்து வச்சார் அவரே, நீ வை இந்த அவங்கம்மா வை அப்படின்னாரு. இதையெல்லாம் பார்க்குற போது இவ்வளோ பெரிய தலைவன் இந்த நாட்டினுடைய மூட நம்பிக்கை ஒழிக்கிறதுலாம் அவருடைய கொள்கை வேறு, அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானியாக குழந்தைகளை மதிக்கின்ற, பெரியவர்களை மதிக்கின்ற, என்னை போன்ற சாதாரணமானவர்களை மதிக்கின்ற, அந்த மதிக்கின்ற பக்குவம் இருக்கிறதே அதை சுட்டு போட்டாலும் யாருக்கும் வராது, இதுவரைக்கும் காணாத கேட்காத ஒரு மிகப்பெரிய காட்சிகள் எல்லாம் நான் கண்டவன் என்ற தகுதியின் அடிப்படையில் பெரியார் மாளிகையில், பெரியார் மாளிகையில் இருக்கக்கூடிய பெரியார் அதிலும் அன்னை மணியுமாறு பேரில் இருக்கக்கூடிய இந்த மேடையிலும் அவரை பற்றி ஒரு உரையாற்றுவதற்கு ஒரு உரையாளன் அல்லாத ஒரு வனத்துறையிட ஓய்வு பெற்ற அலுவலரை அழைத்து உரையாற்ற வைத்த அன்பு தம்பி மீனா சுந்தரம் அவர்களுக்கும், இந்த உரையை கேட்பதற்காக வருகின்றிருக்கின்ற இந்த பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இப்பொழுது நாம் கொடுத்த தலைப்பிற்கு செல்வோம். பெரியார் யார்? பெரியார் தெரியும் எல்லாருக்கும், உங்களுக்கெல்லாம் நான் டிப்ளமா படித்தது அது இதெல்லாம் தனி, அது பாடம். ஐயா ராமநாதன் என்பது அவர் ஒரு கடல், ஏன்னா பாரதிதாசனோடு இருந்தவர் அவர் கடலாக தானே இருப்பார், ஐயாவுக்கிட்ட இருந்தவர் கடலாக தானே இருப்பார். ஐயாவுடைய கொள்கைகளை மட்டுமே அல்ல, அவருடைய ஒரு சில நூல்களை மட்டுமே படித்து வந்திருக்கிற நமக்கே ஐயாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிற போது, அவ்வளவு மேதையே ஆய்வு நோக்கில் பல பேராசிரியர்கள், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அரசியல் தலைவர், பிடித்த தலைவர் தான் அவர், அதனால் ஒன்று நமக்கு ஒன்று சொல்வதற்கு வைக்கப்படவில்லை. எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலைஞராக அதை விட கூட பிடிக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் ஐயாவுடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடினார், உத்தரவுலாம் போட்டார்,
அதுலாம் ஒண்ணு பெரிய இதுல அது எல்லா முதலமைச்சரும் செய்யறாங்க. அவர் அது ஒரு ஒரு உணர்வுபூர்வமா செஞ்சாலும் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காரியம் பண்ணார். இது யாருக்கு ஏதோ நூற்றாண்டுகள் இனிமேல் தலைவர்களுக்கு, நமது இயக்க சார்புடைய தலைவர்களுக்கு, அல்லது மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்களுக்கு நூற்றாண்டு கொண்டாடி என்றால், வெறும் விழாக்களில் வெளிச்சம் போடுவதோடு நீட்டிக்கொள்ளாமல் அவருடைய சிந்தனைகளை பல்வேறு துறைகளை சார்ந்த பெருமக்களை வைத்து கட்டுரைகளாக்கி அந்த கட்டுரைகளை நூல் வடிவத்தில் கொண்டு வந்து அதை பரப்ப விட வேண்டும் என்கிற அந்த யோசனை பிரகாரம் அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழாவுக்கு அந்த மலருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து, அந்த இதுக்கு அமைப்பு குழு தலைவர் யாருன்னா பாண்டிச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த வெங்கடசுப்ரமணியன், அவர் பார்ப்பனவுக்கு சார்ந்தவர். ஆனால் அவர் எழுதின கட்டுரை ஒன்று இருக்கிறது, அது படித்து பாருங்கள், மிக அருமையான கட்டுரை. அதில் கற்று எழுதியிருக்கின்றவர்கள் எல்லாம் கட்சி சார்பற்று பெரியாரை மட்டுமே ஒரு முன்னோக்கி ஒரு பார்வையில் கிட்டத்தட்ட 32 கட்டுரை என்று நினைக்கிறேன். அந்த கட்டுரை தொகுத்து தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட கட்டுரை அது. அதை எதுக்காக சொல்லணும்னா, அந்த கட்டுரை படிக்க படிக்க அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கும் போது பெரியாரை அவர்கள் எப்படி நோக்கினார்கள் என்கிற போது அதில்தான் ஒரு சிறு பொறி தட்டியது. ஏன் பெரியாரை பேராசிரியர் என்று அழைக்கிற அளவுக்கு ஏன் நாமும் சில கருத்துக்களை உள்வாங்கக்கூடாது, அல்லது ஏன் சில கருத்துக்களை நாம் பிறரிடம் சொல்லக்கூடாது தெரிந்தவரை என்கிற ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசைக்கு வடிகோலி இவர்கள் அப்பொழுது எனக்கு நான் கொடுத்த தலைப்பு, இங்கே பெரியார் சிந்தனை பட்டயத்துக்கு படிக்கிற போது கொடுத்த தலைப்பு பெரியார் ஒரு சமுதாய விஞ்ஞானி என்கிற தலைப்பு தான் அவர்கள் கொடுத்தது. மூன்று தலைப்பு கொடுத்தாங்க, நான் தேர்ந்தெடுத்தது. ஆனால் அதே தலைப்பில் பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர் தாமண்ணா பாண்டியன் அவர்கள் ஒரு நூல், சிறு நூல் எழுதியிருக்கிறார், உரையை நூலாக்கி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அந்த வகையில் பார்க்கிற போது பெரியாரை பெரியார் பேராசிரியர் என்று எப்படி சொல்ல முடியும், அதற்கான கரு, அதற்கான என்ன விதமான தத்துவார்த்தமான அவருடைய நோக்கம், அந்த நோக்கத்தால் பெற்ற வெற்றி என்கிற ஒரு பெரிய ஆய்வறிஞன் முதற்கொண்டு பல நூறு அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில பேர் செய்த அந்த செயல்களை பார்க்கிற போது பெரியாரை இன்னும் ஆழமாக பல்வேறு கோணங்களில் சிந்திக்காமல் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் சிந்தனை கொண்டு சேர்க்கிற வகையில் பல பேராசிரியர்கள் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கட்சி சார்பற்று, மாநிலம் கடந்து, நாடு கடந்து, என்று சொல்லப்படாமல் கண்டத்தை கடந்து என்கிற அளவில் கூட சொல்லுகிற போது பெரியார் ஒரு பேராசிரியர். நமக்கெல்லாம் பேராசிரியர் தான் என்ன, எம்ஏ படித்திருக்க வேண்டும், எம்ஃபில் முடித்திருக்க வேண்டும், பிஹெச்டிக்கு பதிவு செய்ய வேண்டும், ஒரு வழிகாட்டி வேண்டும், ஏதேனும் ஒரு இடுபொருளில் ஒரு குறிக்கோளில் சொல்லக்கூடிய தீசிஸ், அதான் இடுபொருள், பாவாளர் மொழியில் இடுபொருள்னு பேர். அந்த இதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு 5 காலம் அதுக்கான கால அவகாசம் பெற்று ஏதோ ஒரு வகையை கொண்டு போய் சேர்ப்பார்கள். பாதி வழிகாட்டியாக இருப்பவரை பாதி பேருக்கு எழுதி கொடுத்து விடுவார்கள். இது நானே பார்த்திருக்கிறேன் பல பேரை. என்னுடைய நண்பர் பேராசிரியர் ஒருவர் இருக்கிறார், சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக இருக்கிறார். அவரிடம் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. நாங்கள் எல்லாம் அவரை எங்களுடைய ஞானத்தந்தை என்று சொல்வோம். ஏனென்றால் எப்போ அவருக்கு வந்து 85 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட அவர் சொல்வார் பெரியார் சொல்லும்போது, அவர் பேராசிரியர்களெல்லாம் பெரியார், அவரே பேராசிரியர், பேராசிரியர்களெல்லாம் பேராசிரியர் என்று சொல்வார். அப்பொழுது அதுலேருந்து ஒரு சிறு கீற்று, ஒரு ஒழிக்கு தகதையை நான் எடுத்துக்கொண்டேன். அப்படி என்றால் பெரியார் யார்? இந்த சாதாரணமாக பேராசிரியர்களுக்கெல்ல தகுதிகளை அவர் நிர்ணயிக்கிற போது பெரியாருக்கு மட்டும் நாம் எப்படியெல்லாம் நிர்வகப்படுத்தப்படுகிறோம், அவர் எப்படியெல்லாம் அவரை நாம் இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் என்பதை அவர் திராவிட இயக்க தலைவர், அவர் பல தலைவர்களை உருவாக்கியவர், நெருக்கமானவர், மக்களுக்கு பாடுபட்டவர், சாமி பூதம் என்று சொல்வதெல்லாம் எதிர்ப்பவர், இப்படித்தான் ஒரு சாராருடைய நோக்கம் எண்ணம் ஆகியவை இருக்கிறது. ஆனால் பெரியார் அதையெல்லாம் தாண்டியவர். எப்படி பெரியார் அந்த மனிதனுக்கு முன்னால் எப்படி வந்தது, இந்த இனம் எப்படி வந்தது என்பதை சொல்லுகிற போது, கவிஞர் குடியரசு என்பவர் சென்னையிலே தான் வாழ்ந்தார். ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு கவிஞன். அந்த குடியரசு கவிஞர் குடியரசு சொன்னான், பட்டைகளை கொட்டைகளை நாமம் தீட்டும் பட்டறையை சுட்டரிக்கும் பெரியார் மட்டும் வட்ட நிலா போல் நாட்டில் இல்லை என்றால் வவ்வால் போல் தமிழர் எல்லாம் இருட்டில் வாழ்வான். மொட்டைத்தலை பாப்பாத்தி கூட நம்மை முரத்தாலே அடித்திருப்பார். வேலையோடு தட்டி அந்த பூநூலை வைத்ததாலே தலைமுறையே தப்பித்து பிழைத்தது என்றும் அவர் சொன்ன பாட்டு. இதை நான் எப்ப படிச்சதுன்னு கேட்டீங்கன்னா 68 படிச்சது. இப்ப இல்ல, இப்ப படிச்சது நினைவு இல்ல. 68 படித்தது இப்பொழுது என்ன, அப்ப நான் போட்டது ஸ்டாங் பேஸ்மெண்டோட நிக்குது.
இப்ப படிச்சது மேம்போக்கமா தலைக்கு போட்ட டை மாறி போயிருது. எதுக்கு சொல்ல வந்தன்னா, அப்படிப்பட்ட அந்த சிந்தனைவாதி எப்பொழுது ஆத்திரப்படுகிறார், அன்னைக்கு ஆத்திரப்பட்டார், அது சாதாரண ஒரு நிகழ்வு, அன்றாட நிகழ்வு. எப்போது அவருக்கு ஆத்திரம் வருகிறது என்கிற போது, தமிழன் தன் நிலை மறந்ததால், மானுட பத்தை மறந்ததால், தன்னுடைய இனத்தினுடைய வளர்ச்சியை மறந்ததால், இன்னும் சொல்ல போனால் மண்டி கிடக்கின்ற மடமையில் சிக்கி கிடக்கின்ற அறிவை இழந்த, அறிவாசான் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் மறுத்த நிலையில் நடைபணமாக வாழ்கின்ற பார்ப்பனியத்தின் அடிவருடியாக, இன்னும் சொல்ல போனால் பாவலர் பெருஞ்சித்தனுடைய பார்வையில் சொல்லப்பட வேண்டும் சொன்னால், காசுக்கு அடிமையாகி அவர்கள் வீசுகின்ற கருத்துக்கு வல்லடிமையாகி அவர்கள் போடுகின்ற சோற்றுக்கு வீழுகின்ற நிரந்தர கொத்தடிமையாகி, வானேறி முகிலேறி வட்டமிடும் மதியிலேறி அதன் கோணேறி குலையேறி மிதிக்கின்றான் மேலை நாட்டான், இவனோ தலையேறி மிதித்தாலும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழவே மாட்டான் என்கிற நிலையில், தன்னை மறந்து, தன்னுடைய இனம் என்பதை மறந்து, தனக்கான பெருமைகளை மறந்து, தனது பண்பாட்டின் அடிப்படையில் இந்த இனம் எப்படியெல்லாம் இருந்தது, இருக்க வேண்டும், இருக்குமா என்கிறவற்றுக்கெல்லாம் விடை காணக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த தமிழ் இனம், இந்த மாந்த இனம் எப்போது தன்னை மறந்தது என்பதை அது காணுகிற போதும், காணுகிற போது அவர் மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் ஒரு உசிதமான நிலையில் நோக்கி உந்தி தள்ளுகிற போதும், அவர் தன்னுடைய சிந்தனையின் வெளிப்பாடாக சொன்னதை ஒரு கவிதையாக பார்த்தால், நான் சொன்னவற்றையெல்லாம் கவிதையாக பார்த்தால், சாத்திரத்தை கோத்திரத்தை வடக்கு காசி சேத்திரத்தை நம்பிய பின் மாடுகையும் மூத்திரத்தை குடிப்பதற்கே தமிழன் போனான். சாத்திரத்தை கோத்திரத்தை வடக்கு காசி சேத்திரத்தை நம்பிய பின் மாடுகையும் மூத்திரத்தை குடிப்பதற்கே தமிழன் போனான். முழுத்திரத்தை முத்தமிழின் தனித்திரத்தை நாத்திரத்தை செயல்திறத்தை கலைத்திரத்தை பாத்திரத்தை நழுவ விட்டால் பெரியாருக்கு ஆத்திரத்தை தூண்டாதா? பாத்திரத்தை நழுவ விட்டால் பெரியாருக்கு ஆத்திரத்தை தூண்டாதா? மடத்தனத்தின் அடிவேரை பிடுங்குகின்ற புயலாயினார்னு இந்த கவிதை முடியும். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், வாந்தி வரும் பார்வதியின் அடுக்காளான வாதாபி கணபதியை, அவனின் அப்பன் தான் தோண்டி சுடுகாட்டு சிவனை, சுத்த தருதலையாம் சுப்பிரமணிய இவனை எல்லாம் பேர்ந்த வெளி பிதுங்க வைத்து உடைத்து போட்டு பெருங்குறச்சி செய்தவர் யார்? நம்மை காத்த ஏந்தல் யார்? சமுதாய சீர்திருத்தம் ஏற்றளவில் நிற்காமல் செய்தவர் யார்? பெரியார் என்றோ? இப்படி ஒரு கேள்வியை போட்டதில் தொங்கும் போது பெரியாருடைய ஒரு சின்ன ஒரு வடிவம், ஒரு ஸ்கெச், ஒரு பேனாட்டப்பட்ட பென்சில் போட்ட ஒரு ஸ்கெட்ச் மாதிரி நமக்கு வரும்போது, அப்ப பெரியார் என்ன செய்தார், பெரியாருக்கு எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருந்தது, எப்படி இந்த இயக்கத்தை கட்டமைத்தார், அப்படி என்ற ஆய்வுக்குள் வருகிற போது, ஒரு பேராசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவரால் இந்த சமூகம் என்ன நன்மைகளை பெறப்போகிறது, இந்த சமூகம் பெறுகின்ற நன்மைகளால் எதிர்கால சமுதாயம் எந்தவித வளர்ச்சியை பெறும், இந்த எதிர்கால சமுதாயம் அந்த வளர்ச்சியை பெறுகிற போது இந்த நாடு, இந்த மொழி, இந்த இனம் எந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி உலக நாகரிக சமுதாயத்தோடு ஒத்து சென்று, அதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த இனத்தினுடைய பெருமைக்கு சிறுமைக்கான காரணங்கள் எல்லாம் வென்றெடுத்து பெருமையை நோக்கி பயணிக்கும் எதிர்காலம் எப்படியெல்லாம் ஒளிமயமானதாக இருக்கும், அது இளம் சுடராகவா அல்லது வெளிச்சக்கிட்டுகளாகவா அல்லது மின்னல் கிட்டாக ஒளிவிடுமா என்பதை நோக்கி பயணிக்கிற போது, ஒரு அறிஞன் தான் வரையறுத்து சொன்னான், பெரியாரை பற்றி சிந்தனை ஜான் ரெய்லி என்ற அமெரிக்கன் அவன் தான் சொன்னான், ஜான் ரெய்லிங்கிற அமெரிக்க அறிஞன் தான் சொன்னான், பெரியார் உங்களுக்கெல்லாம் அவர் சாதாரணமான கதச்சட்டி மாட்டிருக்கக்கூடிய, நடக்கவே முடியாத மூத்திரச்சட்டி தூக்கித்திருக்கிற, அதிலும் அவர் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அம்மா அம்மா என்று கடையில் சொல்லக்கூடிய அந்த அவ்வளவு ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும், ஆனால் அதையும் தாண்டி அவரை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அங்குதான் பெரியார் யார் என்று ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அந்த கண்ணோட்டம் என்பது புன்னோட்டமாக நினைத்துக் கொண்டார்கள், கண்ணோட்டத்தில் தான் அவர் யார் என்பதை இந்த உலகுக்கு சொல்கிறார். எப்படி என்றால், பெரியார் ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையாக வகுத்துப்பவற்றை தத்துவமாக ஆக்குகிறான், தன்னுடைய எண்ணத்தை தத்துவமாக ஆக்குகிறான், பிலாசபி. இந்த தத்துவத்தை பரப்பளவு செய்வதற்காக, விரைவு நிற்பதற்காக, அது பரவி நிற்பதற்காக, இந்த தத்துவத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அல்லது விளைவுகளால் ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ வளர்ச்சியோ தளர்ச்சியோ அதற்கான தடுப்போ அல்லது ஒடுப்போ எப்படி நான் சொன்னிடும், அதை வடிவமைப்பதற்காக ஒரு பிரின்சிபல் உருவாக்குகிறான், அது தேரி. முதல்ல ஒரு தத்துவம், அதன் பிறகு தேரியாக மாற்றப்படுகிறது பிரின்சிபலாக. இந்த தத்துவம் பிரின்சிபல் ரெண்டுமே நான் சொல்லிட்டோ எழுதிட்டோ விட்டுட்டேன்னா அது காலத்தை வென்று நிற்காது.
அதனால் இந்த சமூகம் எந்தவித பயனை அடைய போவதில்லை. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவான், இப்போ படிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவான். இந்த புத்தகம் வேண்டுமென்றால் நூலகங்களில் தூங்கி கொண்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதையும் தாண்டி இது வெற்றி பிரகாரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதை நிறுவனப்படுத்தப்பட வேண்டும். ஒரு பிலாசபி, ஒரு பிரின்சிபல், இந்த ரெண்டை வளர்ப்பதற்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த பிலாசபியும் இந்த தியரி பிரின்சிபல்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவ கொள்கைகளும் அந்த கொள்கைகளை வலியுறுத்துவதற்காக அல்லது பரப்புவதற்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் எவன் ஒருவன் அமைத்து அந்த அமைப்பின் மூலம் காலம் கடந்தும் இயங்க வேண்டும் என்பதற்காக அது பொது சொத்தாக்கி அந்த பொது சொத்தின் மூலம் தான் கண்ட கொள்கைகளை எல்லாம் எவனொருவன் அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த சமூகம் நடைபோட்டால் அது மறுமலர்ச்சி மிக்க சமுதாயமாக மாறும். அந்த மறுமலர்ச்சிகள் காரணமாக பின்வரும் வழித்தோன்றர்கள் எல்லாம் ஒரு பகுத்தறிவு நிலை எட்டிவார்கள் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் உள்ளடக்கிய வடிவமைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலம் தான் எதை எதையெல்லாம் வலியுறுத்தினாரோ, பெண்ணடிமைத்தனம், விதவை மறுமணம், கலப்பு மனம், அதையும் தாண்டி கல்வி எல்லோருக்கும், ஜாதி மதம் ஒழித்த ஜாதி பேதமற்ற சாஸ்திர கோத்திரங்கள் அற்ற எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் மூழ்கடிக்க செய்த ஒரு பகுத்தறிவு சிந்தனை, இத்தனையும் உள்ளடக்கிய பரவினால் மட்டுமே ஒரு மறுமலர்ச்சி சமுதாயம் அமையும் என்பதற்காக ஒரு தத்துவத்தை கொள்கையாக்கி கொள்கையை பரப்பதற்கு நிறுவனத்தை உண்டாக்கி அதையும் பொது சொத்தாக்கி காலந்தோறும் அதை நடத்தி கொண்டுவதற்கு ஒரு தரமான தகுதியான தலைமையை ஐயா ஆசிரியரை போன்றவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதனை பொறுப்பில் நியமித்து அதனுடைய பக்கக்கிளைகளாக பல்வேறு சார்பு நிறுவனங்களை அமைத்து அதை கல்லூரிகளாக, ஒரு உதவி நிறுவனங்களாக, பல்கலைக்கழகமாக, இன்னும் சொல்லப்போல பொறியியல் கல்லூரியாக, அல்ல ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களாக, மேல்நிலைப் பள்ளிகளாக என்று பல்வேறு தளங்களில் கிளை பரப்பும் அளவுக்கு ஒருவன் உருப்படியாக நினைத்திருந்தால் அவன்தான் பேராசிரியன். இன்னும் சொல்ல போனால் அவன் சிறந்த பேராசிரியன். அதை விட இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், எந்தெந்த திட்டங்களை எல்லாம் புரட்சிகரமான திட்டங்களாக அவர் ஏற்படுத்தினாரோ, எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சிந்தித்தாரோ, அந்த சிந்தனையின் தாக்கத்தால் எந்தெந்த போராட்டங்கள், கிளர்ச்சிகள், கூட்டங்கள், அதற்கெல்லாம் மாநாடுகள், ஊர்வலங்கள் இத்தனையும் செய்து கல்லடி சொல்லடி அதையும் தாண்டி சிறைச்சாலை, வெங்கொடுமை சிறைச்சாலை அத்தனையும் தாண்டி அவர் இன்றளவும் மறைந்து 50 ஆண்டு ஆழம் ஆன பிறகும் கூட இன்றைக்கும் சங்கிகளில் வைத்து புலியை கரைத்துக் கொண்டே இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கும் சில எச்சராஜா போன்ற எச்சைகளின் முகத்திலே தாறி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை என்றால் ஒரு நிறுவனப்படுத்தியமை. அப்படிப்பட்ட நிறுவனப்படுத்திய அந்த கொள்கைகளை எல்லாம் அரசு ஆணைகளாக, அரசாங்க ஆதரவோடு ஆணைகளாக அதையும் தாண்டி அந்த ஆணைகள் வெற்றி பெறுகிற போது, அதை அந்த வெற்றி பெற்ற மக்களுடைய அந்த எதிர்கால சிந்தனைகளை பார்க்கிற போது ஒரு நிறுவனப்படுத்தியதால் இந்த சமூகம் எல்லா வகையிலும் தன்னுடைய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியின் உந்துதல் தான் என்னை போன்றவர்களை எல்லாம் இந்த இடத்தில் பேச வைத்திருக்கிறது. அந்த பேச வைத்தது என்பது சாதாரணமானதல்ல. நான் இந்த மன்றத்தில் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன் பேசுகிறேன் என்று சொன்னால் அது பெரியார் போட்ட பிச்சை என்று சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் பெரியார் என்ற ஒரு அந்த பெரியார் என்ற அந்த நான்கு சொற்கள், நான்கு எழுத்துக்கள் இருக்கிறதே, அது என் மனதில் ஏற்பட்ட இடி தாக்கம். இந்த தாக்கத்தால் என்னுடைய இந்த எழுச்சி, இந்த எழுச்சி காரணமாக நான் பெற்ற மகிழ்ச்சி, உணர்ச்சி, கிளர்ச்சி அத்தனையும் சேர்ந்து என்னை ஒரு சாதாரண பகுத்தறிவு தொண்டனாக மாற்றியிருக்கிறது. நான் தான் தேவகோட்டை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பகுத்தறிவு தலைவர், அவ்வளவுதான். எனக்கு வேறு பின்புலம் எதுவும் கிடையாது. என் குடும்பத்தில் முன்னும் படித்தவர்கள் இல்லை, பின்னும் படித்தவர்கள். இப்பொழுதுதான் என்னுடைய பேத்தி இப்பொழுது மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். இது பெரியார் போட்ட பிச்சை, அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை நான் ஒரு முதுகலை பெற்றதாரு, ஐயாவுடைய அது என்ன சொல்றது, பட்டை சான்றிதழ் பெற்றவன், வேளாண்மை துறையில் ஒரு பட்டை சான்று பெற்றவன், வனத்துறையில் அதிகாரி இருந்தவன். இதெல்லாம் பின்னோக்கி பார்த்தால் மிக பிரமிப்பாக இருக்கிறது. பெரியார் என்ற மனிதன் தெரிந்திருந்தால் ஒரு சாதாரண கிராமத்தில், குக்கிராமத்தில் பிறந்த ஒருவன் இந்த நிலையை அடைந்து 35 ஆண்டு காலம் பணியாற்றி இன்னும் பல பெருமைகள் எல்லாம் பெற்றிருக்கிறேன். அதெல்லாம் பாடினால் சுயபுராணம் ஆகிவிடும். அந்த சுயபுராணம் நான் தான். வனத்துறையில் முதன் முதலாக முதலமைச்சர் விருது வாங்கியவன் நான் தான். முதன் முதலாக டாக்டர் காஞ்சிபுரம் வந்து முதன் முதலாக வாங்கியவன்.
இன்னும் சொல்ல போனால் வனத்துறையில் கவிதை எழுதுபவர்கள் மிக 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 குறைவு. ஒரு சில பேர் தான் இருப்பார்கள். நான் மரபு கவிதை எழுதுவேன். அந்த மரபு கவிதை எழுதி கலைஞரை முன்னாடி வைத்துக் கொண்டு அவரே நான் அவன் இவன் என்று பாடியவன். எட்டு வரிகள் தான் பாட வேண்டும் என்று ஒரு சீட்டு குலுக்கி போடுவார்கள். அந்த சீட்டு குலுக்கி போட்டது ஒரு வரம்பு எனக்கு வந்தது கலைஞர். அவன் இவன் என்று பாடினேன். ஒரு நம்பி இரு நம்பி கவிதை தும்பி ஒப்பற்ற நுணுக்கத்தில் அண்ணன் தம்பி என்று கவிதை போகும். திருநாட்டு மக்கள் எல்லாம் உழைக்கின்றார் இவன் சொல் நம்பி அப்படின்னு வரும். கடைசியில் நம்பி 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 நம்பின்னு வரும். அது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வடசத்தை நடந்துச்சு. எந்த இடம் இப்போ தெரியல. நான் சொல்றது 74 இப்பொழுது இல்லை. அப்போ ஒரு நீண்ட எனக்கு வயசு இப்போ 72. ஆமாம். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த கண்ணோட்டத்தில் ஜான் ரயில் என்பவன் கணக்கிட்டான் அல்லவா. ஒரு தத்துவம், தத்துவத்தினுடைய கொள்கை, கொள்கைக்கான நிறுவனம், இந்த நிறுவனம் தருகிற வெற்றி, இந்த வெற்றிக்கு அரசனுடைய ஆணைகள், இதுதான் ஒரு பேராசிரியருடைய கடமை. இப்பொழுது இருக்கிற பேரெல்லாம் நான் கூட பேராசிரியராக இருந்தேன். நான் பேராசிரியர் சொல்லிக்கல, பேருக்கு ஆசிரியராக இருந்தேன்னு சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால், பெரியார் என்று ஒரு மனிதன் பிறக்கும் போது அவரை சரியாக, இப்பொழுது நம்ம கண்ணாசன பேசுனா அது ஒரு மாதிரியாக தெரியும், ஆனால் கண்ணதாசன் சில ஆண்டுகளுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கூட சொல்லலாம், அப்போயிலும் நான் பாருங்க சில ஒரு சித்திரம், அந்த சித்திரத்தில் சொல்லுவான், கரெக்டாக சரியாக சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடிக்காத எப்படின்னா, அந்த சித்திரத்தினுடைய முதல் வரியே நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார். இதை விட வேற என்ன வேணும்? நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார். நெருகட்டு வளைந்ததெல்லாம் நிவர்த்தி வைப்பார். சாதியனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு. நான் இன்னைக்கு கூட ஒரு ஒரு இந்த வாட்ஸ்அப்ல ஒரு இது பார்த்தேன், ஒரு படம் தான் பார்த்தேன். இப்ப ரெண்டு நேரத்தை நம்ம மோடி ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அங்கே வைக்க போகிறேன்னு, அதுக்கு இந்த தம்பரம் பூரம் போய் சர்வசஸ்தாங்கம் நின்றுதான் பார்த்தீங்களா, அந்த கன்றாவி காட்சியெல்லாம் பார்த்தோம்ல. இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய திட்டம்னா, குந்தக்கோட்டை அடிக்கிறார்கள் நிற்கிறார்கள். ரொம்ப வேதனையாக இருந்து. அப்படி என்றால் இவர்கள் எப்படியெல்லாம் மிரட்டி இருப்பார்கள், எங்கிருந்து அந்த அழுத்தம் முந்துதல் வந்திருக்கும். இப்போ அவரும் பாவமாக பாடலாம் நிற்கிறார், வேற வழி இல்லை, என்ன செய்யறது. அப்போ ஒருத்தான், ஏண்டா இதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணிக்க, இந்தியாவில் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பக்கத்தில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், உலகெங்கும் இருக்கின்ற பகுத்தறிவாளரின் ஒப்பற்ற சின்னமாக இருக்கக்கூடிய ஐயாவின் கைத்தடியை கொண்டு போய் வை, அதுதான் தலை சிறந்த அமைப்பு என்று ஒரு பதிவு வந்தது. அது இந்த இடத்துல சொல்லுங்கண்ணா, சாதியினும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு. வேதமிழா வாழ்வதில் பிறந்து வந்தார். இதுவரைக்கும் சாதாரண அந்த கவிதை, அதுக்கு பிறகுதான் ஒத்த வரி போட்டான், அவர் பிறக்கையிலும் பெரியாராய் தான் பிறந்தார். இப்படி இப்படி ஒரு கண்ணோட்டம் பார்த்தீங்களா, அவர் பிறக்கையிலும் பெரியார் தான். பின்னாடி கொடுத்தாங்க, பெருமாம்பா கொடுத்தாங்க, அந்த பெரியார் பட்டம் கொடுத்தாங்களா, அது அப்புறம். அவர் பிறக்கும் போதே பெரியாரை தாண்ட பிறந்தார். ஏன்னு சொன்னால், பெரியாரை நாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை.